சுசி. ஹாய் எமிலி. என்ன ரொம்ப அப்செட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, என் பிள்ளைங்க வீட்டுல இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது. அதை செய்யாத, இதை செய்யாத, அதை எடுக்காத, இதை எடுக்காத சரி ஒரே தொல்லை பண்றாங்க. உங்க வீட்லயுமா எங்க வீட்லயும் இதே மாதிரிதான். காலையில எந்திரிச்ச உடனே பைபிள் படி, டிவி பார்க்காத, செல்ல பார்க்காத, அங்க போகாத, இங்க போகாத, ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஆமா, அது மட்டுமா, காலையில இருந்து சொன்ன பைபிள் வாசி, ஜெபம் பண்ணுடு, இதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும். ஆமா சரி, நாளைக்கு வச்சு லீவு, நிம்மதியா இருக்கலாம்னு பாக்கலாம். ஓகே பாய். இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானே, இன்னைக்காவது என்ன தேய்ச்சு குளிக்கலாம்ல? இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, இன்னைக்காவது நல்லா இருக்க விடுங்களேன். சும்மா என்ன பேனு, உன்கிட்ட இருக்க பிள்ளை உன்னை பத்தி சிரிக்காதா? இன்னைக்கு ஸ்கூல்ல நடந்த கதையை கேளுங்கம்மா. இவ பக்க இவளுக்கு பின்னாடி இருந்த பிள்ளை இவ தலையில இருந்து பேன் எடுத்தான்னு மிஸ் அவளை வெளியே விட்டாங்க. மிஸ் இவட்ட ஆட்டு பண்ண, கோழி பண்ண, கழிப்பெடுக்கு, இது என்ன பேன் பண்ணன்னு கிண்டல் அடிச்சாங்கம்மா. இவ்வளவு அவமானப்பட்ட பிறகு பேன் எடுக்கணும்னு மனசு இல்லையா உனக்கு? இன்னைக்கு ஒரு நாள் தினமா லீவு, சும்மா விடுங்களம்மா. சோர் படிச்சு பாரு, என்ன பிரச்சனை? இல்லம்மா, இதோ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து செகண்ட் ரேங்க் வந்திருக்கா. என்னடி உங்க அப்பா நல்லா படிப்பா, என் பிள்ளை நல்லா படிப்பான்னு சொன்னானே. ஆமாங்க, ஒரு பாடம் ஃபெயிலு, அப்ப மூணு பாடம் ஃபெயில்ல இருந்து ஒரு பாடம் ஃபெயிலுக்கு வந்திருக்கா. நீ நல்லா படிக்கிற பிள்ளை தானே? போன வாரம் தான் ஒருத்தன் வந்தான, ஒரு கிருஷ்ணகிரி வாங்கி கொடுத்தேன், அதை படிச்சியா? என்னதுமா கிருஷ்ணகிரியா? ஆமாடி, ஒருத்தன் வந்தான் 150 ரூபாய், என்னதான் இங்கிலீஷ்ல பாக்குறது தமிழ்ல பாக்குறதுன்னு சொன்னிய. ஏம்மா அது பேர் கிருஷ்ணகிரி இல்லம்மா, டிக்ஷனரி. கொஞ்சம் படிக்கலன்னா தலைமையில ஏறிக்காந்துருவாள். பக்கத்து வீட்டு சுனிதா மாமா எப்பவும் தெருலதான் சுத்திட்டலைதா. அவளே 23rd ரேங்க் வாங்கியிருக்கா, நீயும் இருக்கிய 2nd ரேங்க் வாங்கியிருக்க. ஏம்மா 2nd ரேங்க் தாம்மா பெருசு? எங்க ஸ்கூல்லலாம் டீச்சர் 23 தான் பெருசுன்னு சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு தான் 2 பெருசான். ஆமாம்மா 2nd ரேங்க் தான் பெருசு, உங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆமா ஒண்ணுமே தெரியாது, இவிய மட்டும் அந்த படிச்சு கலெக்டர் ஆகும். ஸ்கூலுக்கு போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன லீலா, எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ஆமா வீட்டுல ஒரே தொல்லை தான், காலையில எழுந்தே பயங்கரவாசி ஜெபம் பண்ணு, ஈவனால நிம்மதியா இருக்கலாம்னு அதை விட மாட்டாங்க. ஆமா அங்க போகாத, இங்க போகாத, அது பண்ணாத, இது பண்ணாதன்னு ஒரே தொல்லை. நீங்க பேசியிருந்தாலும் கேட்டேன், நம்ம ஏசப்பா நம்ம இந்த உலகத்துல படிச்சதுக்கு வந்து நம்ம ஏசப்பா பத்தி சொல்லணும்னா, இப்படி நம்ம டிவி பார்த்து செல் பார்த்துருந்தா ஏசப்பா கிட்ட நம்ம எப்படி போக முடியும்? நம்மளும் ஏசப்பா கிட்ட போகணும், மத்தவங்களையும் போக வைக்கணும். ஓகே, நாங்களும் இனிமே ஏசப்பா விளையாடு பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படுங்கள். இது நியாயம்.